ஹாய்ஸ் பர்சன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளுங்க தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரான ககிசோ ரபடா இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க வீரரான சிகர் தவானோட ஒரு ராசியான பேட்ட தன்னோட மின்னல் வேக பந்து வீச்சு மூலமா உடைச்சிட்டாரு அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த போட்டியில முதல்ல விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியோட பந்து வீச்சு சமாளிக்க முடியாம ஐம்பது ஓவர் முடிவு இருபத்தி ஏழு ரன்களை எடுத்தாங்க அதன் பேருக்கு களமிறங்கின இந்திய அணியின் துவக்க வீரர்களான சிக்கர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் நிதானமா விளையாண்டாங்க இந்த போட்டியில நான்காவது ஓவர தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரான ககிசோ ரபடா வீசினாரு சமகால கிரிக்கெட்ல ஒரு ரொம்பவே ஆபத்தான வேகப்பந்து வீச்சாளர்ல ககிசோ ரபடாவும் இருக்காரு நாலாவது ஓவர்ல கடைசி பாலா வீசின ககிசோ ரபடா நூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்துல அந்த பந்தை வீசினாரு அப்போது பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருந்த தவான் அந்த லோட்டாசா வந்த அந்த பால தவறா கணிச்சு பேட்டை விட்டாரு அந்த பால் மின்னல் வேகத்துல வந்து பேட்ல பட்டதுமே தவானோட பேட்டோட அடிப்பகுதி உடஞ்சிருச்சு இந்த போட்டி நடந்த மைதானம் முழுக்க முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமா இருந்துச்சு அதுலயும் வேக பந்து வீசும் பவுலர்களுக்கு ரொம்பவே ஒத்துழுச்சு அனைத்து பந்துகளுமே ரொம்பவே பவுன்ஸ் ஆச்சு அதனால இந்திய பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே திணறினாங்க அந்த பால்ல தன்னோட பேட் உடஞ்ச காரணத்தினால ஷிகர் தவான் அதன் பிறகு புது பேட்டை மாத்தி விளையாண்டது ஆனா அதற்கு அடுத்த ஓவில ஆறாவது ஓவர்ல ககிஷோ ரபாடா வீசின முதல் பந்துலயே சிகர் தவன் தன்னோட விக்கெட்டை எழுந்து வெளியேறினாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டி முழுக்க ரபாடா ரொம்ப ஒரு சிறப்பான பந்து வீச்சையும் வெளிப்படுத்தினார் அவரோட பந்து வீச்சை எதிர்கொள்றதுக்கு இந்திய வீரர்கள் எல்லாருமே ரொம்பவே தின்னறினாங்க இந்த போட்டியில அவர் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின ககிஷோ ரபடா இந்த பவுலிங்கு சாதகமான ஆடு இந்திய வீரர்கள் ரொம்பவே அருமையா பேட்டிங் செஞ்சாங்க நான் வீசின பந்துல சிக்கத்தவனா பேட் உடஞ்சிச்சு அது அவருக்கு ரொம்பவே ஒரு ராசியான பேட் நினைக்கிறேன் பேட் உடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு இந்திய அணி தன்னோட அடுத்த லீக் போட்டியில வரும் ஒன்பதாம் தேதி ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி